எல்லா கண்ட்ரில இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணாங்க. 50 ரூபாயிலிருந்து 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மோஸ்ட்லி எவ்வளோ எவ்வளோ அவங்களால முடியுமோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட் பண்ணாங்க. இந்த ஷாப்புக்கு கூடமே அட்வான்ஸ் வந்து கொடுத்த மொத்த காசுமே பப்ளிக் காசு தான். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, லைஃப் எப்படி போக போகுதுன்னு யோசிச்சு நின்னப்ப மக்கள் சப்போர்ட்டால இப்போ நாங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், ஏன்னா எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்த எங்களை இங்கே இருக்க கூட்டுன்னு வந்து நிற்க வச்சது மக்கள் தான். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வார்த்தையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் ஒரு பர்சன் வந்து என்னால் கேஷ் கொடுக்க முடியாது, ஆனால் வந்து உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு அண்ணனா நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப் தேடினதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி சார் சொன்னதும் அவர் அவரால் எவ்வளோ முடிஞ்சது எங்களுக்காக அவர் சுற்றி இருக்கவங்கிட்டலாம் ஃபண்ட் அவர் அரேஞ்ச் பண்ணார். அரேஞ்ச் பண்ணி எங்களுக்காக அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த ஃபண்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் எங்களால் என்ன அளவுக்கு திங்ஸ் வாங்க முடியுமோ அந்தளவுக்கு திங்ஸ் வாங்கினோம். கூட பிறந்த அண்ணனுங்க இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து இவங்க யாருன்ட்டே தெரியாது. ஒரு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அந்த அண்ணன் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்கள் லைஃப் வந்து நாங்கள் கண்ணம்பாளையத்தூரில் வந்து ஒரு ஷாப் ஒன்று வச்சுருந்தோம். யூடியூப்பை பார்த்து பிரியாணி கற்றுக்கிட்டு எப்படி பிரியாணி செய்கிறது என்னன்னு சொல்லி கூட தெரியாமல் தான் பிரியாணி இதுவே ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப் சேனல் மூலிமா வந்த சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 1 kg ரைஸ் கூட போனது இல்லை முழுசாக. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை வந்து அவங்க வீட்டு பசங்களாக நினச்சிக்கிட்டு நாங்கள் படுற கஷ்டத்தை அவங்களோட கஷ்டமாக ஏற்றுக்கிட்டு ஃபோன் பண்ணுவாங்க தான் ரொம்ப அதிகம். சிஸ்டர் நீங்கள் நல்லா வருவீங்க சிஸ்டர், ஒரு சிஸ்டராகவோ பிரதராகவோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பையனாகவோ எல்லாருமே வந்து எங்களுக்கு கால் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசினாங்க. இப்போ அதுக்கப்புறமும் என்னென்னா எங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ யாராலையுமே அவ்வளோ லாங்கில் வர முடியல. ஸோ அதனாலே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்கன்னா ஒரு மெயினான இடத்துல தான் ஷாப் போடணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஷாப் போடணும்னு யோசிக்கும் போதோட பப்ளிக் டோட்டலாகவே, ஏன்னா நாங்கள் அந்த பிரியாணி ஷாப் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எங்கள் கையில் இருந்த காசு வெறும் 1000 ரூபீஸ் தான். 1000 ரூபீஸ் வச்சு தான் அன்றைக்கி கான்செப்ட் அன்றைக்கி ஆரம்பித்து சேல்ஸ் பண்ணால் வர காசில் கொஞ்சமாக வச்சுருந்து திருப்பி மறுநாள் நான் ஒரு நாள் 2 கிலோ போட்டோம், இன்னொரு நாள் 1 கிலோ போட்டுகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிலும் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணாங்க, அவங்களால முடிஞ்ச எல்லா எவ்வளோ எவ்வளோ முடியுமோ. ஸோ 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மோஸ்ட்லி எவ்வளோ எவ்வளோ அவங்களால முடியுமோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட் பண்ணாங்க. எல்லாரோட சப்போர்ட்னாலே தான் நாங்கள் இங்கே ரெட்டையில் ஒரு ஷாப்பே எடுத்து ஒரு தைரியமாக எடுத்து இங்கே ஷாப்பே ஓப்பன் பண்ண ரீசன் அதனால தான். இந்த ஷாப்புக்கு கூடமே அட்வான்ஸ் வந்து கொடுத்த மொத்த காசுமே பப்ளிக் காசு தான். அதுக்கப்புறமா சரி இந்த மொத்த காசுமே அட்வான்ஸாகவே கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கையில் செய்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை, இது எப்படா பேமெண்ட் பண்ணுறது, மற்றதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணார், உங்களுக்கு என்ன வேணும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஓகே உங்களுக்கு டேபிள் சேர் வேணுமா, ஓகே டேபிள் சேர் வந்து நாங்கள் வாங்கித்தரோம், ஒவ்வொருத்தருக்கு இது பண்ணிட்டா டப்ரா செட் அதெல்லாம் வேணுமா உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் வாங்கித்தரோம். இந்த ஷாப்பை பார்த்துட்டு இந்த இன்டீரியர்லாம் பார்த்துட்டு பையன் நல்லா பண்ணியிருக்கான் அப்படிலாம் யோசிக்காதீங்க, இதில் எதுவுமே வந்து எங்களுது கிடையாது. ஆக்சுவலாக எங்களோட நேரம் தான் சொல்லணும், இந்த ஷாப்பு அப்படியே எங்களுக்கு கிடச்சிது. பப்ளிக் ஒருத்தர் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு 4 நாளுக்கு தேவையான மளிகை சாமான் பொருள்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 4 நாளுக்கு தேவையான மளிகை சாமான் பொருள் இங்கே போய் நீங்கள் வாங்கி, ஆக்சுவலாக அவருக்கும் வந்து கஷ்டம் இருக்குது தான், ஆனால் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மளிகை கடையில் நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் ஒரு 4 நாளைக்கு தேவையான பொருள் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஷாப் ஆரம்பித்தது நேற்று தான் ஆரம்பித்தோம், ஆரம்பித்த அன்றைக்கி கூட எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து கறி வாங்க கூட காசு கிடையாது. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து வெறும் பூஜை மட்டும் தான் போட்டோம், பூஜை போட்டுட்டு பிரியாணி செய்யலை எங்களால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி ஓகே வெளியில் காசு அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி காசு அரேஞ்ச் பண்ணி தான் இன்றைக்கி பிரியாணி இதுவே ஆரம்பித்தோம். நம்ம இங்கே வந்து இங்கே கடை போட்டுட்டோமே தவிர பப்ளிக் வந்து சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இந்த கடை ரன் பண்ண முடியும். இன்னும் அங்கேருந்து எங்களை இங்கே வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டாங்க, நாங்கள் உழைப்பு போட ரெடியாக இருக்கோம், நீங்கள் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். அதே சேம் 90 ரூபீஸ் அதே பேக் தான், 90 ரூபீஸ்க்கு நாங்கள் அங்கே என்னென்ன கொடுத்தோமோ அதே தான், பிரியாணி பீஸு, எக்கு, வறுத்த கறி அண்ட் சிக்கன் 65 பீஸு. ஸோ இதெல்லாமே சேர்த்து அதே குவான்டிட்டி அதே அளவு தான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் கொடுக்குறோம். சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு பத்தலை அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட வச்சு தான் கொடுக்குறோம். பப்ளிக் கொடுத்த லைஃப் தான் இது, வரவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகணுன்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கலாம், எனக்கு இந்த கடை வாடகை கொடுத்து என் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு வந்தால் போதும், எனக்கு அதிகமாகலாம் ஆசை கிடையாது. ஸோ இந்த வரவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்லி வாழ்த்துட்டு போனாலே போகும், ஏன்னா வந்து அவங்க தான் எனக்கு கொடுத்த லைஃபே. இந்த மாதிரிலாம் ஒரு கடை போடுவேன் இங்கே வந்து நான் கடை போட்டிருப்பேன்றதை நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. ஃபுட்டு வேஸ்ட்டுன்றது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு 1 kg கூட 1 kg 2 kg கூட எங்களுக்கு ரைஸ் மூவ் ஆகலை. இத்தனை பேர் சாப்பிடாமல் இருப்பாங்களே,
சரி எடுத்துட்டு போய் எங்கனா கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் வெளியில வந்து பாக்கும்போது இந்த ரெட்டேரி பிரிட்ஜ் பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் பசியில சாப்பாடு இல்லாம இருந்தாங்க நாங்க ஒரு தடவை அந்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கும்போது சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஓடி வந்து அண்ணா அண்ணா குண்ணா 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 அப்படினு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயி போச்சு நம்மளால சாப்பாடு போலனா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ডেইলি பேக்கிங் பண்ணி எடுத்து வந்து இங்க கொடுத்துலாம்னு சொல்லிட்டு நாங்க ডেইলি பேக்கிங் பண்ணி இங்க ஏரியா சாய்ஸ் பண்ணதுக்கு அதுவும் ஒரு ரீசன் தான் நம்ம நல்லா பரவாயில்லை நம்ம ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ன்றது உங்க சேனல்ல எனக்கு கால் வந்ததுக்கு அப்புறம் தான் பட் உங்களால வர முடியாது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து உங்களுக்கு சைடு சரி எங்க சைடு சரி சோ இப்போ வந்திருக்கீங்க கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்து உங்களோட ஒபினியன் சொல்லுங்க செகண்ட் விசிட் எனக்கு இந்த ஷாப்ல இன்னைக்கு தான் ஓபன் பண்ணிருக்காங்க ஹோம்லி டேஸ்ட் இருந்தது அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் செகண்ட் இதை இன்வைட் பண்ணவனே இன்னைக்கு வந்திருக்கேன் உங்ககிட்ட இருக்க ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃபேமிலியா குக் பண்றாங்க அதுவும் இல்லாம கிச்சன் டோர் காமிச்சாங்க உள்ள போய் பார்த்தோம் ஃபுல்லா கோல்ட் வின்னர்ல தான் குக் பண்றாங்க எத்தனை ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில பட் இவங்க வந்து ஹை குவாலிட்டி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த இவங்களுக்கு ஃபன் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற ஒரு மனப்பான்மை இருக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஹியூமனிட்டி இன்னும் இருக்குதுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒர்த்தானா 90 ருபீஸ் செம்ம ஒர்த்து அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் நிறைய பேர் ஆனால் உங்களால் தான் இந்த கடை எங்களுக்கு தெரிஞ்சது அதுவும் இல்லாமல் இங்கே மெயின்லேயே போட்டிருக்காங்க வந்து ட்ரை பண்ணிப்பாங்க ரெட்டரி சிக்னல் தான் அதே போல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் போகிற ரிவ்யூ நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் அப்புறம் ஃபுட்டு நிறைய பார்த்துருக்கேன் அந்த பக்கெட்லாம் போட்டு பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் அப்புறம் அந்த போண்டா அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடுவோம் ஆனால் இவர் கரெக்டாக போடுவார் அது ரொம்ப தேங்க்ஸ் நல்லா போடுறாரு ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சம்மோஸ் பிரியாணி வாங்கிட்டேன் ஸோ நான் முன்னாடி நானும் வீடியோஸ் பார்த்தேன் சொன்னேன் இல்லையா நம்மளாலேயும் வந்து உடம்பு சரியில்லாமல் வர முடியல பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரைஸ் குவான்டிட்டி ரைஸ் குவாலிட்டி ரெண்டு ரெண்டு பீசஸ் நமக்கு லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க தேங்க்யூ ப்ரோ ப்ரோ செம்மையாக கவனிச்சிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் இல்லை தனித்தனியாக இருக்குது ஃபஸ்ட் ஒன் போயிடலாம் செம்மையாக இருக்குது மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்ல என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது ஐ திங்க் வந்து ஒரு ஒரு வீட்டு பிரியாணிக்கும் கடை பிரியாணிக்கும் ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு டேஸ்ட்னு சொல்லலாம் மசாலா வந்து ஃப்ளேவர் ஃபில்டாக இருக்குது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஒர்த்து ரைத்தா வச்சு கொஞ்சமாக முட்டையை வைத்து செகண்ட் ரவுண்ட் போயிடலாம் தயிர் வந்து நல்லா ஃபுல் சப்ஸ்டன்ஸோடு போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது முட்டை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டான டேஸ்ட்டு சமவர்த்து பப்ளிக் வந்து சீட்மெண்ட் பண்ணுறது நிறைய வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபண்டிங் பண்ண ஒரு விஷயம் வந்து இதுதான் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்காங்க பட் ஆனால் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முயற்சியை போடுற மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் பார்த்திங்கன்னா நியாயமான விஷயத்த நியாயமான விலையில் தரமாக தரணும்னு யோசிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா தம் பிரியாணி டேஸ்ட் வந்து ஒர்த்து ரெண்டுமே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு தார மாதிரி இருக்குது அடுத்ததாக அவங்களோட ஸ்பெஷலான வறுத்தக்கறி வச்சு ட்ரை பண்ணிக்கணும் பீஸ் ஃபுல்லாக மசாலாவாக இருக்குது வறுத்தக்கறி சாப்பிடுவோம் ஆக்சுவலி வறுத்தக்கறி ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபியாக தான் அவங்க பண்ணாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது நல்ல டீப் சாட்டே பண்ணாங்க நல்லா ட்ரை பண்ணி பண்ணாங்க செம்மையாக இருக்குது முன்னாடி வந்து உங்கள் பிரியாணி எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் இந்த கடையில் குவாலிட்டியான ரைஸில் ஒரு நல்ல பிரியாணி ட்ரை பண்ணணும்னா அந்த கடைக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் டேஸ்ட்டு சீரியஸ்லி தரமாக இருக்குது வறுத்த கறி வேறு லெவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் ரைஸ் வாங்குறீங்க எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டாலும் வைப்பேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அடுத்ததாக 65 பீஸோட ஒரு பைட்டு நல்ல குக் ஆகிருக்கு இதை இதில் மசாலா போடும்போது நான் பார்த்தேன் நிறைய இஞ்சி பூண்டு வேறு லெவலில் போட்டுருந்தாங்க ஒரு பைட் போயிடும் 65 நல்லா டீப் ஃப்ரைடு டேஸ்ட் ஒர்த்து அந்த தரம் மெயின்டைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா 90 ரூபாய் கொடுத்து ஒரு கடை வச்சும் கூட பீசஸ் வந்து நான் கடை வச்சிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை தாண்டி மக்களுக்கும் எதாவது பண்ணணும்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹார்ட்டுக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பீஸ் ஏன் ட்ரை பண்ணிடுவோம் ஜூசிபா ஒரு கடைக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு இன்டர்மீடியட்டில் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே தரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு எங்களை பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் கூட வந்து என்ன விசிட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ப்ரோ வந்து விசிட் பண்ணிகிட்டே எனக்கு ஃபீட்பேக் சொல்லிட்டு போனார் ஒரு சின்னதாக ஆரம்பித்து மக்களோட துணையோட ஒரு ஆரம்பித்த ஒரு
ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இல்லைனா குட்டி கடைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கடை தான். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் மக்கள் தான். மக்களுக்கு விசுவாசமாக வந்து அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்க இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நான் கண்டிப்பாக ஆசைப்பட்றேன். பன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ஒர்த்து, கொடுக்குற பொருள் அண்ட் குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு முன்ன விட இப்போ வந்து ஆக்சசபிளான லொக்கேஷனில் இருக்குது. நான் மேப் லொக்கேஷனை கீழே போடுறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முன்ன இருந்ததை விட பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரெட்டேரி பிரிட்ஜ் வருது. அதாவது நீங்கள் குளத்தை சிக்னல் தாண்டி ரெட்டேரி பிரிட்ஜ் வருது. அது கீழே லெஃப்டில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து போர்டு இருக்கும், மேலே பார்த்தா தெரியும். அண்ட் கீழேயும் பேனர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் வந்து பெஸ்ட்டான ஒரு டேஸ்டியான பிரியாணி வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து நான் பர்சனலாகவும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஒருத்தவங்களோட முயற்சியை வந்து தட்டி கொடுக்கறதுக்கு தான் நம்ம உலகத்தில் வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து ஒருத்தங்க பண்ணும்போது இவ்வளோ மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முயற்சியை வந்து நிறைய மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மனிதம் காப்பம் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேர்முக்கு வந்து வலு சேர்க்குற மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டில் தென் ஸ்டேடியம் வித் பக்கோடா வாய்ஸ். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பக்கோடா வாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.